அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34:11-12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கை கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார், 7 விதமான ஜாதிகளை குறித்து பேசுகிறாரு. நான் இவங்களை உனக்கு முன்னாடி நான் துரத்திடுவேன், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, இவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. உடன்படிக்கை பண்ணாமல் எச்சரிக்கையாயிரு. நீ அப்படி ஒருவேளை உடன்படிக்கை பண்ணினா அது உனக்கு கண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைய காலங்களில் பார்ப்போம். இது வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டர் வச்சுக்கலாமே. இன்றைக்கி விசுவாச பிள்ளைகள் வேலை செய்கிற இடங்களில், இல்லை ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க, எங்கேயோ ஒரு இடம் வாங்குறீங்க, எங்கேயோ கட்டுறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க வச்சுக்கோமே, இல்லை வாடகைக்கு போகிறீங்க. இப்போ இப்படி நீங்கள் இருக்கிற மக்கள், நீங்கள் என்ன இந்த ஜாதியெலாம் இல்லையான்றவரை இது எப்படி நான் எடுத்துக்க முடியும்? அப்படி கிடையாது. போகிற, பழகிற, வேலை செய்கிற, படிக்கிற இடங்களில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவங்க, விபச்சார சிந்தை இருக்கிறவங்க, திருடுகிறவங்க, புல்லாங்கானவங்க, கலகம் பண்ணுகிறவங்க, ரெண்டகம் பண்ணுறவங்க, சண்டை போடுறவங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க, என்ன சொல்கிறது, பரியாசம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட மக்கள் மக்கள் இருப்பாங்க. சில பேருக்கு பரியாசக்கார ரொம்ப பிடிக்கும். நிறைய போனால் ஜாலியாக பேசுகிறாரு இவர், இவங்க நான் இந்த அக்கா நல்லா ஜாலியாக பேசுது அப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக, அவங்க எங்கே போனாலும் கூடிய போகுது. அதுபோல் நமக்கு ஒரு ஆள் வேணும், சண்டை ஏதோ ஒன்று பிரச்சனை, நம்ம பக்கபலமாக நம்மளை யாராவது எவனோ மர்ஷான தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி பலதரப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்கள அவங்களோடு கூட இணைஞ்சி இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்னு நினைப்பாங்க, நினைக்கிறவங்க இருப்பாங்க. சிலருடைய ஆக்டிவிட்டி சில பேர் பிடிக்கும், அவங்க செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தவங்க செய்கிறத ரசிப்பாங்க, அவங்களோட நல்ல பழக்கம் வச்சுருப்பாங்க. அவங்க மோசமான ஆளும் தெரியுதே, குடிப்பழக்கம் இருக்கும், நல்ல மனுஷங்க, ஜஸ்ட் குடிப்பார், அவ்வளோதான். நீங்கள் அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக மாறுவார்கள். குடிகாரனோட போதை பழக்க வழக்கம் இருக்கிறவங்களோட நீங்கள் நெருக்கமாக இருப்பீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்கள குடிக்க கூப்பிடுவான், வாங்க குடிக்கலாம், சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். கொஞ்ச நாளில் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஒரு நேரம் தட்டி விடுப்பாப்பே, சார் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன், சார் ஃபங்க்ஷன் பிரதர் குடிங்க அப்படின்னு ஜஸ்ட் சும்மா இருக்கும், லைட்டாக முதல்ல கொஞ்சமாக ஆரம்பிக்கும், கொஞ்ச நாளில் அதிகமாகும், அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். விபச்சார சிந்தை உள்ளவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், தவறான சகவாசங்கள் வைத்திருக்கிறவன், கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு ஆசை மூட்டுவா, நல்லா இருக்கல அந்த பொண்ணு, நல்லா இருக்கால, அவன் நல்லா இருக்கான்ல, இப்படி தவறான இச்சை மூட்டு இச்சையின் ஆசையை மூட்டுவாங்க. ஒரு நேரம் உடச்சுனே என்ன சும்மா ஜஸ்ட் தானே டைம் பாஸ் அப்படின்னு கூட தோணும். கொஞ்ச நாளில் எங்கேயோ போய் நீங்கள் சிக்குவீங்க, அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். இவந்தோ மொபைல் கூட, மொபைலில் நிறைய எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் மோசம் மோசமாகலாம் வருது. இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, அதுக்குள்ளே 1008 ஆட் வருது, அந்த ஆடெல்லாம் பார்க்கக்கூட முடியாது, அவ்வளோ மோசமான ஆட்ஸ் எல்லாம் வருது. கெட் இட் கெட் இட் கெட் கெட் கெட்டுன்னு வருது, என்னத்த கெட்டு, கெட்டுனா கெட்டி போயிடுவோம் இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் வருது. கண்ணியாக இருக்கும் திருடன், நமக்கு தெரியும் திருடன் நடந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கான், சப்போர்ட்டாக இருக்கான், நம்ம எப்படி அவன் எப்படி நம்ம திருடலையே, கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இது அவன் இருக்கிற இடத்துல அவனை அவனை பிடிச்சா நம்மளே சேர்ந்து பிடிப்பான் போலீஸ்காரன், கரெக்டானே. நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு நெருக்கமாக இருக்கிறோம், யாரோடு நம்ம அதிகப்படியான சகவாசங்களை வைத்து கொள்கிறோமோ கொஞ்ச நாளில் அவர்கள் நமக்கு கண்ணியாக இருப்பார்கள். தேவன் நமக்கு முன்பதாக பொல்லாதவைகள் துரத்தி விட வேண்டுமையானால், பொல்லாத அசுத்தங்களை நீக்க வேண்டுமையானால், சமாதானமுள்ள வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டுமையானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நாம் ருசிக்க வேண்டுமையானால், இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது.
அவங்க கூட நீங்கள் ஐக்கியம் வச்சுருப்பீங்கன்னா கொஞ்ச காலங்களில் நீங்கள் சிக்குண்டு போவீர்கள், தவிக்க வேண்டிய நிலை வரும். அன்றைக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் ஆண்டவர் தான் ஏற்கனவே சொன்னாரே, மகனே மகளே நீ இப்படி இருக்காத, இப்படி செய்யாத. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெண்கள் தான், சில பெண்கள் கொஞ்சம் வெளியே இருக்க நபர்கள், சில நபர்கள் ஊர் சுற்றுற இல்லை அங்கே போகிற ஜாலியாக பார்க்க தனியாக போய் இல்லை கூட ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு போகிற பழக்கம் இருக்கும். நீயும் கூட போவீன்னா மகளே, நீயும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீன்னா பழ ஃபஸ்ட்டு சும்மா பழ அங்கே போனேன் இங்கே போன நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது சூப்பராக இருக்கும் அது சூப்பராக இருக்கும், ஒரு நாள் நீயும் வந்து பாரு அப்படின்னு தோணும். அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து போச்சுன்னா நீங்களும் சிக்குவீர்கள், உங்கள் பேரும் கெட்டு போயிடும். பரியாசம், கிண்டல் பண்ணுறது, சில பெண்கள் பெண்களை கிண்டல் பண்ணுறது, இல்லை பெண்கள் ஆண்களை கிண்டல் பண்ணுறது, ஆண்கள் பெண்களை கிண்டல் பரியாசம், அதெல்லாம் வந்து ஜாலியாக அப்படி தெரியும். திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல விபரீதம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, எல்லை மீறிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிக்குண்டு போவீர்கள், நீங்கள் அசிங்கப்பட்டுருவீங்க. ஆகவே வேதம் மிக அழகாக எச்சரிக்கிறது, நான் உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் பொல்லாதவைகளை போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது, அசுத்தங்களை போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் போது, பொல்லாத காரியங்களை ஐக்கியம் கொள்ளும் போது நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழப்பீங்க, சந்தோஷத்தை இழப்பீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு மகனே மகளே, நான் சொல்கிறேன், நீங்கள் பழகுகிற இடம், நீங்கள் யாரோடு நட்பாக இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மனிதரோடு உறவாக இருக்கிறீங்க, கவனியங்கள். அவர்கள் மிக வேண்டியவர்களாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், அல்லது வசதி படைத்த அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், அல்லது நெருக்கமான உறவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, தேவன் சொன்னதை மறந்து விடாதீர்கள். எது அதிகமான இடங்களில் போய் நீங்கள் ஐக்கியம் வச்சுக்கிறீங்களோ கொஞ்ச நாள் அது உங்களுக்கு கண்ணியாக மாறிடும். பி கேர்ஃபுல், நீங்கள் கண்ணியில் மாட்டக்கூடாதுன்னு தான் ஆண்டர் விரும்புகிறார். நீங்கள் அவரோடு ஐக்கியமாயிருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய மக்கள் இன்னைக்கு சில இடங்களில் போய் சிக்கி கொள்கிறார்கள், தேவையில்லாத மக்களோடு இணைந்து அவர்கள் ஐக்கியப்பட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள், சமாதானத்தை இழந்து போகிறார்கள், சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாங்கள் பொல்லாதவைகளை போய் சிக்குண்டு ஆண்டவரை அலசல் படாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. விசாசானவன் மனிதர்கள் மூலமாக சில ஆண்டவரே ஸ்தோத்திரம், சில மொபைல்கள் மூலமாக, சில ஆண்டவரே சில ஆப்ஸ் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே சில கன்னிகளை கொண்டு வந்து வைக்கிறான், சில மனிதர்கள் மூலமாக கொண்டு வந்து வைக்கிறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பார்க்கிற பிள்ளைகளும் விசுவாசத்திலும் அப்படியாய் நின்று பரிசுத்த வாழ்க்கை நிலை கொண்டு உமக்கு சாட்சியாக வாழும்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.